Hi friends, today we are going to sing about King Henry's IV, Part 1. It was written by William Shakespeare. In the play, 1597 எழுதப்பட்டிருக்கு. இது செகண்ட் ஷேக்ஸ்பியரோட ட்ரியாலஜி. இட் டீலிங் வித் ரிச்சர்ட் டூ அண்ட் ஹென்ரி IV. இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் ஹிஸ்ட்ரியை நமக்கு சொல்லுது. இந்த பிளே எப்படி, இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாருன்னு முதல்ல பார்த்துடலாம். இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னா கிங் ஹென்றி, அவரோட நேம் ஹென்றி போலிங்ப்ரோக், அண்ட் தென் அவரோட பையன் பேர் ஹால். இவர் பிரின்ஸ் ஹாரின்னு சொல்லுவாங்க. இவர் கிங்கோட எல்டர் சன். அவரோட செகண்ட் சன் பேர் பிரின்ஸ் ஜான் ஆஃப் லான்செஸ்டர். இவர் எங்கர் சன் ஆஃப் ஹென்றி கிங். அண்ட் தென் ஏர்ல் ஆஃப் வெஸ்ட் மோர்லேண்ட். இவர் கிங்கோட ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட்டு வால்டர் பிளண்ட். இவர் கிங்கோட இன்னொரு ஃப்ரெண்டு. தென் பெர்சி ஃபேமிலி. இந்த பெர்சி ஃபேமிலி யாருன்னா கிங் ஹென்றி IV ஆட்சிக்கு வர்றதுக்கு எட்வர்ட் டூங்கிறவரை கொலை பண்ணிட்டு தான் வந்தார். அப்போ எட்வர்ட் டூவை கொலை பண்ணுறதுக்கு இந்த பெர்சி ஃபேமிலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த உசப்பிங்க்கு இந்த பெர்சி ஃபேமிலி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால அவங்களுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுவார் கிங்னு நம்ம நினைப்போம். ஆனால் கிங் தான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பெர்சி ஃபேமிலியை கண்டுக்கல. அதனால அவங்க ஃப்யூச்சரில் ரிபல்ஸாக மாறிட்டாங்க. இந்த பெர்சி ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னா ஹென்றி பெர்சி, ஹி இஸ் த ஏர்ல் ஆஃப் நார்தம்பர்லேண்ட். அண்ட் தென் அவரோட சன் பேர் ஹாட்ஸ்பர். அண்ட் தென் அவரோட ஒய்ஃப் பேர் லேடி பெர்சி. அவங்களோட பெட் நேம் வந்து கேட். அவங்க ஒரிஜினல் நேம் எலிசபெத். அண்ட் தென் எட்மண்ட் மார்டிமர். இவர் கேட்டோட பிரதர். அண்ட் தென் ஹீஸ் ஆல்சோ த ஏர்ல் ஆஃப் மார்ச். இவர் வந்து தட் ஈஸ் ஆவின் கிளாடியரை சண்டை போட போகிறாரு. அவர் வந்து ஒரு ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் லேடி மார்டிமர். அண்ட் தென் ஹீ இஸ் த மெஜிஷியன் ஆஃப் வேல்ஸ். வேல்ஸுக்கு சண்டை போடும் போது அவர் என்ன ஆகிட்டாருன்னா தோற்று போயிட்டார் ஆவின் கிளாடியர்கிட்ட. அதனால் ஆவின் கிளாடியர் தன்னோட பொண்ணு லேடி மார்டிமரை, தட் இஸ் கேட்டுங்க, தட் இஸ் கேட்ரின்ங்கிறவங்களை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதனால் இப்போது கேட்ரின்ங்கிறவங்க நம்ம லேடி மார்டிமர், அண்ட் தென் அவருடைய ஆவின் கிளாடியர் அவரோட மாமனார். இப்போ ஏற்கனவே கிங்குக்கு அவின் கிளாடியர் ஒரு ரிபல். இப்போ எட்மண்ட் மார்டிமர் வந்து ஏற்கனவே ரிச்சர்ட் டூவோட ஹையர். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஏற்கனவே கிங்குக்கு எட்மண்ட் மார்டிமர் மேலே ஒரு டவுட்டு. இப்போ ஸ்டார்டிங்ல இப்போ என்ன ஆச்சுன்னா தான் போர்ல தோத்து போய் இப்போ ஆலிவன் கிளாண்டியரை பொண்ணை வேற கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால கிங் ஹென்றிக்கு எட்மண்ட் மார்டிமரை சுத்தமாக பிடிக்கல. அடுத்தது கேரக்டர் தாமஸ் பெர்சி. இவர் ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர். இவர் பிரதர் ஆஃப் ஹென்றி பெர்சி. நெக்ஸ்ட்டு ஹாலோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சர் ஜான் ஃபால்ஸ்டாஃப். இவர் ஒரு காமெடியன். இவரோட இயர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 50-65 இயர்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு ஃபேட் ஓல்ட் அண்ட் ட்ரங்க் அண்ட் கரப்ட் மேன். இவர் நல்ல பெஸ்ட் காமெடியனாக இருக்கார். இவரோட ஷேக்ஸ்பியர் பிளேயில் 3 பிளேஸில் இவர் வராரு. ஃபஸ்ட்டு எதில் வராருன்னா தட் இஸ் ஹென்றி IV பார்ட் 1ல் வராரு. அதுக்கப்புறம் ஹென்றி IV பார்ட் 2ல் வராரு. அதுக்கப்புறம் ஹீ இஸ் ஆல்சோ கம்மிங் இன் த அனதர் பிளே ஆஃப் ஷேக்ஸ்பியர். அதுக்கப்புறம் இவர் மிகப்பெரிய காமெடியன், நல்லா கேரக்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இவரை பற்றி கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஷேக்ஸ்பியர் வந்து ஓல்ட் கேசில்ங்கிற பேரில் தான் எழுதியிருக்காரு. ஆனால் இந்த பேரில் வந்து ஏற்கனவே ஒருத்தர் இருந்ததுனால அவர் நோபல் மேனுங்கிறதுனால அவர் பேரை வந்து ஓல்ட் கேசில்லேருந்து ஜான் ஃபால்ஸ்டாஃப்னு மாற்றிருக்காங்க. ஜான் ஃபால்ஸ்டாஃப்ங்கிறவர் பேட்டில் ஆஃப் பேட்டேல போய் சண்டை போட்டார். அவர் ஒரு கவர்லி மேன், அவருக்கு ஹையர் யாரும் கிடையாது. அதனால் அவர் பேரை வந்து ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணிக்கிட்டு. இந்த ஃபால்ஸ்டாஃப் கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் தட் இஸ் இந்த ஓல்ட் கேஸில் பற்றி தட் இஸ் மற்ற பிளேரைட்ஸ்லாம் சேர்ந்து தட் இஸ் சார் ஜான் ஓல்ட் கேசில்ங்கிற ஒரு பிளே வந்து 1600 எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நெட் போயின்ஸ், பாடால், பெட்ரோ. இவங்க மூணு பேருமே வந்து ஹைவே கிரிமினல்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரான்சிஸ், இவர் ஒரு டாப்ஸ்டர் அல்னா இவர் ஒரு பார்மேன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கிளாட்ஸில், இவர் ஒரு ஹைவே மேன். இவர் பேர் வந்து எப்படி வந்ததுன்னா ஹீஸ் திஸ் லண்டன் காட்ஸ் ஹில். காட்ஸ் ஹில் தான் கேட்ஸ் ஹில் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 கேரியர்ஸ். அண்ட் தென் அடுத்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்லர், இவர் ஒரு ஸ்டேபிள் மேன். அடுத்தது மிஸ்டர் குவிக்லி, இவங்க வந்து ஒரு ஹோஸ்டஸ் ஆஃப் போர்ட் ஹெட் டேவரன். இவங்க ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஹாலும் சார் ஜான் ஃபால்ஸ்டாஃபும் இவங்களுடைய பாரில் தான் போய் குடிப்பாங்க. அப்பப்போ தி அட்ஜஸ்ட் கோட்டிங் திஸ் விமன் டூ. அண்ட் தென் விண்ட்னர் வந்து டேவரன் இன் கீப்பர்.
அண்ட் தென் அதர் இம்பார்ட்டன்ட் ரிபல்ஸ்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வி ஆர் ஹேவிங் த இம்பார்ட்டன்ட் ரிபல்ஸ் இன் திஸ் கேரக்டர்ஸ். தி இம்பார்ட்டன்ஸ் ரிபல் யாருன்னா தட் இஸ் வி ஆர் ஹேவிங் தட் இஸ் ஹென்ரி பெர்சியோட ஹென்ரி பெர்சி இஸ் த எர்ல் ஆஃப் நார்தம்பர்லேண்ட் அண்ட் தென் ஹாட்ஸ்பர் இவரோட தென் எட்மண்ட் மார்ட்டிமர் ஆர்ச்சிபால்ட் அண்ட் தென் ஆர்ச்சிபால்டுங்கிறவர் எர்ல் ஆஃப் டக்லஸ். ஹாட்ஸ்பர் ஃபஸ்ட்டு இவர் கூட தான் சண்டை போட்டு இவர் ஸ்காட்டிஷ் ஜெரி ஜெயிப்பார். ஆனால் ஃப்யூச்சரில் ரிபலோட சேர்ந்து இவர் கூட சேர்ந்து தான் சண்டை போடுவார். அப்புறம் ரிச்சர்ட் இஸ் குரூப் இவர் ஆர்ச் பிஷப் ஆஃப் யார்க் அண்ட் சார் ரிச் மைக்கிள் இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்ச் பிஷப் அண்ட் தென் லேடி பர்சி மா லேடி மார்ட்டிமர் தென் தாமஸ் பர்சி அண்ட் சார் ரிச்சர்ட் பர்மன். த ரிச்சர்ட் பர்மன்ங்கிறவர் ஏர்ல் ஆஃப் வாட்சஸ்ஸை இஸ் ரிலேட்டட் டு தட் இஸ் அலைட் டு த ஏர்ல் ஆஃப் வாட்செஸ்டர். அதர் இம்பார்ட்டன்ட் மைனர் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாம்பர்லைன் ஷெரீப் ட்ரேவலர்ஸ் லார்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ராயர்ஸ் மெசஞ்சர் அண்ட் அட்டண்டன்ஸ். இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த பிளேயில் நம்ம பார்க்கும்போது கிங் ஹென்ரி ஃபோர் அவர் என்ன பண்ணுவார்னா வருத்தப்பட்டு இருப்பார். ஏன்னா அவர் ஒரு ராஜா ரிச்சர்ட் டூவை விசப் பண்ணிட்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அப்படி வரும்போது மக்களுக்கு அவர் மேலே நல்ல நம்பிக்கை இல்லை. அவர் தன் நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஹி வாண்ட் டு கண்டக்ட் எ க்ரூசைட் ஹோலி வார் தென் ஹி வாண்ட் டு ஸ்டாப் த வார் இன் த பிளேஸ் ஆனால் ஏற்கனவே சண்டை வந்துட்டுருக்கு எங்கன்னா வேல்ஸ்க்கும் ஸ்காட்லாண்டுக்கும். இப்போ அவர் அப்படி சொல்லி கேட்டிருக்கும் போது நம்மளுடைய அவர் ஃப்ரெண்டு வந்து வெஸ்ட் மார்லேண்ட் ரெண்டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. ஒரு குட் இன்ஃபர்மேஷன் ஒரு பேட் இன்ஃபர்மேஷன். குட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா தட் இஸ் தட் இஸ் ஹாட்ஸ்பர் வந்து நம்ம கிங் ஆஃப் டக்லஸை வின் பண்ணிட்டாரு அதனால் நிறைய சர்வன்ஸ் வந்து அவருக்கு கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா மா எட்மண்ட் மார்ட்டிமர் வேல்ஸில் தோத்துட்டாரு அதனால் அவரை இம்ப்ரெசன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் கிளாடியரோட பொண்ணு மா லேடி மாத்தியர் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாங்க. இவருக்கு அதை கேட்டதும் கொஞ்சம் ஒரு விதத்தில் கஷ்டமாகவும் இன்னொரு விதத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம் அவர் ஹாட்ஸ்பரை வந்து நல்ல பெருமையாக நினைக்கிறாரு. தான் பையனையும் ஹாட்ஸ்பரையும் கம்பேர் பண்ணுறாரு. தான் பையன் விளையாட்டுத்தனமாக இருக்கான் பொறுப்பே இல்லை ஆனால் ஹாட்ஸ்பர் இந்த வயசுலேயே நல்லா போய் வின் பண்ணிட்டு வரான் ஏர்ல் ஆஃப் நார்தம்பர்லேண்ட் கொடுத்து வச்சவரன்னு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா தான் பையன் ஹால் பற்றி யோசிக்கிறாரு. ஹாலுங்கிறவர் வந்து பிரின்ஸ் ஹாரி ஹீ இஸ் ஹேவிங் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் த டாப்ஸ்டரடாத ஹைவே மேன். இவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைன்னு ராஜா ஃபீல் பண்ணுறாரு. ஹாலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் ஜான் ஃபால்ஸ்டாஃப். இவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 50 to 65 years வந்து அவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட நெட் பாயிண்ட்ஸ் பார்டால்ஃப் பெட்டோ இவங்க மூணு பேரும் ஒரு அந்த பாலில் குடிச்சிட்டு இருக்கிறச்சு. இப்போ ஹாலும் ஃபால்ஸ்டாஃபும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ராஜாவானா நான் யாரையும் ஹேங் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபால்ஸ்டாஃப் சொல்கிறான். அப்போ ஹால் என்ன சொல்கிறாரு ஓகே நான் ராஜாவானா நீ எல்லாரையும் ஹேங் பண்ணுங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு. அப்போ நெட் பாயிண்ட்ஸ் பார்டால்ஃப் அண்ட் பீட்டோ நம்ம ஹாலை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு இடத்துல திருட போகிறோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஹீ இஸ் ஆல்ரெடி எ பிரின்ஸ் தெர் இஸ் நோ நீட் ஃபார் ஸ்டீலிங் த மணி ஆனால் ஜஸ்ட் ஃபார் ஃபண்ட் சேக் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீ இஸ் ஜாயின் வித் தோஸ் பீப்புள். அப்போ அவங்க கூட போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா சார் நெட் பாயிண்ட்ஸையும் ஹாலும் நான் வெயிட் பண்ணுறோம் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஃபால்ஸ்டாஃப் பார்டால் அண்ட் பீட்டோ போய் திருட போகிறாங்க. 12 members கொண்ட ஒரு குரூப் வருது அதில் ஈஸியாக திருடிடுறாங்க. அப்போ ஃபால்ஸ்டாஃப் எல்லா பொருளையும் கொண்டு வந்து தன்னோட ஹாஸில் வைக்கிறாரு. அவர் ஹாஸை தட் இஸ் ஹாலும் பாயிண்ட்ஸும் திருடுறாங்க. திருடிட்டு அப்போது ஒரு சின்ன குரூப் வந்து அவரை ஃபால்ஸ்டாஃப் அட்டாக் பண்ணுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபால்ஸ்டாஃப் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய எல்லா பொருளுமே திருட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. என்னை அவர் 100 members அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறாரு. அப்போ பாயிண்ட்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் போது இல்லை ஒரு 4 to 5 members தான் அவரை அடிச்சிருப்பாரு அதுமாதிரி நிறைய பேர் அடிக்கலைங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இவர் ஒரு எக்ஸாஜரேட்டிவ் கேரக்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஸ்குவிக்லி அவர்கிட்ட பணம் கேட்குறாங்க அவர் இன்ல இருந்ததுக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா பொருளையும் திருடிட்டு போயிட்டாங்க இன்க்ளூடிங் மை ரிங்குங்கிறாங்க. அவர் ரிங் வந்து ஒரு காப்பர் ரிங் தான் அது ஒன்றும் கோல்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ப்ரின்ஸ் ஹால் வந்து எல்லா செட்டில்மெண்ட்டையும் வித் இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணிடுறாரு.
இப்போ ஃபால்ஸ்டாஃப் ஃப்ரீ ஆயிடுறாரு. இப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது கிங்கிட்டேருந்து தட் யூ வாண்ட் டு மீட் ஹிம்னு. அப்போ ஃபால்ஸ்டாஃப் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து திருநாத மேபி கிங் தெரிஞ்சிருக்கோம், ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் ஹிம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தே வாண்ட் டு ஹாவ் அ மாக் கான்வர்சேஷன், அங்கே ராஜா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாக் மாரி கண்டக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஹாலும் ஃபால்ஸ்டாஃபும் ராஜாவும் கருஸ்டோ அவருடைய சன் மாதிரி நிற்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்டாஃப் அவர்கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. ஆனால் ஹாலுக்கு வந்து ஃபால்ஸ்டாஃபோட கொஸ்டின் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுனால அவர் ராஜாவாகி ஃபால்ஸ்டாஃப்ட்ட கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ ஃபால்ஸ்டாஃப் தன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக மை ஃபால்ஸ்டாஃப் இஸ் எ குட் மேன், டோன்ட் பனிஷ் குங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேனிஷ் மீ அண்ட் அண்ட் அதர்ஸ்ங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹால் வந்து அதை சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக ஐ வில் பேனிஷ் யூ அண்ட் ஆல் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது மேபி ஹென்ரி ஃபோர் பார்ட் டூவில் நடக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, தட் இஸ் அவங்க ரெண்டு பேரும் பேசும் போது தி அஜேஸ் ஆல்சோ ஆல்ஸ் ஹாஸ்பர் அண்ட் தென் தி ஒய்ஃப். இப்போ நம்ம ஜான், நம்ம ஹாலுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய குவாலிட்டிஸ் இருக்குது. யாரை பார்த்தாலும் அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணுற குவாலிட்டி அவருக்கு இருக்குது. அவர் ஏற்கனவே ஹாஸ்பரை நல்லா புரிஞ்சிருக்காரு. அதே மாதிரி அவருடைய பேச்சு திறமை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் நெட் பாயிண்ட்ஸ், பாடால், பீட்டோ இவங்க மூணு பேருமே ஹை விமன். அவங்க பேசுகிற வார்த்தையை கேட்டுட்டு அவங்க கூட ஈஸியாக கன்வர்ஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்டாகவும் ஆகிட்டார். ஸோ ஹீ இஸ் நாட் ஓன்லி ஃப்ரெண்ட்ஷிப் வித் த நோபல் மேன், ஹீ இஸ் ஆல்சோ ஹேவிங் த லாங்குவேஜ் ஆஃப் த புவர் மேன் டூ. இவரை எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பேச்சுத்திறமை நம்ம ஹாலுக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஹாட்ஸ்பருக்கு அந்த பேச்சுத்திறமை கிடையாது. இப்போ என்ன ஆச்சுன்னா, கிங் ஹென்றி அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹாட்ஸ்பர் ஹீ ஸ்டேண்ட் ஆஸ் எ ரிபல். ஒய்? பிகாஸ் இவர் வந்து தன்னோட ப்ரிசனர்ஸை தன்கிட்ட அனுப்பலை. எதுக்காக அனுப்பலைன்னா, எட்மண்ட் மார்ட்டிமர் அவரோட பிரதரின் தான். அவர் வந்து நம்ம வேல்ஸில் வந்து ப்ரிசனராக இருக்கார். நம்ம அவரை மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் நமக்காக பிரசனர்ஸ் அனுப்பலை. அதேமாதிரி அவர் நிறைய ரிபல்ஸோடு ஜாயின் பண்ணிக்கிட்டு நமக்கு எகெயின்ஸ்டாக வராருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹென்றி என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் எந்த டீஸ் ஹால் என்ன சொல்கிறாருன்னு நான் போய் சண்டை போட்டு நான் வந்து நம்ம ஜஸ்டிஸை மீ இது பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ கிங் ஹென்றி அவருக்கு கொஞ்சம் சோல்ஜர்ஸ் தராரு. இப்போ ஹால்ஸ் ஜான் ஃபால்ஸ்டாஃபை தன்னுடைய தட் இஸ் சோல்ஜராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு, ஹெட் சோல்ஜராக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஜான் ஃபால்ஸ்டாஃப் ஏற்கனவே வந்து சண்டை தெரியாது, ப்ளஸ் இவர் ஒரு கரப்ட் மேன். அதனால அங்கே உள்ள நல்ல ஸ்ட்ராங் சோல்ஜர்ஸ்லாம் பணம் வாங்கிக்கிட்டு அவர் தேவையில்லாத வெத்தலும் சொத்தலமான உள்ள சாதாரண வீக் சோல்ஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஹாலுக்கு கோபம் வருது. தென் ஹி ஃபீல் வெரி மச் டிஸ்ட்ரெஸ்ட். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஹாலை ஒன் டு ஒன் காம்பேட்டுக்கு நம்ம ஹாட்ஸ்பரை கூப்பிடுறாரு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, டக்மேன் அவர் நம்மளுடைய கிங் ஹென்றி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ சண்டை போடும் போது ஷூர் ஸ்ப்ரேங்கிற எல்லா பிரேஸில் எல்லாருமே ஜாயின் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே ரிபல்ஸ் இருக்காங்க. அந்த ரிபல்ஸில் வந்து தட் இஸ் அ வெரி பேட் ரிபல்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஹேவிங் ஆர்க் ஆஃப் தட் இஸ் அ வெரி பேட் சிம்பல் வந்து இயர் ஆஃப் நார்தபர்லேண்ட். இயர் ஆஃப் நார்தபர்லேண்ட் என்ன சொல்லிடுறாருன்னா, தனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் ஹாட்ஸ்பர் இப்போ அங்கே தனியாக இருக்கார். எட்மண்ட் மார்ட்டிமர் வந்து ஹீ இஸ் ஆல்ரெடி டேர் த ப்ரெசன். ஆர்ச்சிபால் வந்து இயர் ஆஃப் டக்லஸ். இவர் கொஞ்சம் டைம் ஆகிறதுனால இவர் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண டைம் எடுக்குது. இப்போ இயர் ஆஃப் டக்லஸ் நம்மளுடைய கிங்கோட காம்பீட் பண்ணுறாரு. அப்போது ஹேல் வந்து அவங்க ஃபாதருக்காக சண்டை போடுறாரு. தன்னுடைய ஃபாதரை அங்கே எஸ்கேப் பண்ணி விட்டுடுறாரு. தென் வந்து லேட் தட் இஸ் ஆர்ச் பிஷப் ஆஃப் யார்க் வந்து அந்த பிளேஸ்க்கு ஒன்றும் வரல. இப்போ சண்டை நடந்துட்டுருக்கு. ஒன் டு ஒன் காம்பேக்ட் பிட்வீன் அவர் ஹாட்ஸ்பர் அண்ட் தென் ஹால் நடக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்மளுடைய ஹாட்ஸ்பர் வந்து தன்னுடைய சோல்ஜர்ஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுறாரு. அட்ரஸ் பண்ணும் போது அவருக்கு ரெண்டு இன்ட்ரப்ஷன் வருது. கிங்கும் அவருடைய பையனும் வந்து போருக்கு வந்துட்டாங்கன்னு. அப்போ ஹாட்ஸ்பர் வந்து தன்னுடைய சோல்ஜர்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஸ்பீச் கொடுக்கலை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் சண்டைக்கு வராரு. ஹீ இஸ் ஹேவிங் அ ஃபைட் வித் ஹால். ஹாலுக்கு வந்து ஹாட்ஸ்பரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியும், ஆனால் ஹாலை பற்றி யாருக்குமே எதுவும் தெரியாது. அவர் ஒரு பிளே பாய்னு நினைக்கிறாங்க. அவர் அப்படி கிடையாது. ஆனால் ஹால் கஷ்டப்பட்டு வின் பண்ணிடுறாரு. ஹார்ன் பில் பண்ணும்போது பக்கத்தில் டக்ளஸ் வந்து நம்மளுடைய ஜான் ஃபெல்ஸ்டவா தாக்குறாரு. அவர் தான் இறந்த மாதிரி சும்மா விளையாட்டுக்கு கீழே படுத்துக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஹால் வந்து அப்போ ரெண்டு இறந்துட்டாருங்கிற ஒரு வருத்தத்தில் போகிறாரு. போகும்போது ஃபால்ஸ்டாஃப் திருப்பி எழுந்து அவருடைய தட் இஸ் இறந்து போன ஹாட்ஸ்பரோட கையில் ஒரு சின்ன மார்க் போடுறாரு. போட்டு தான் தான் கொண்டுட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடைசியாக என்ன ஆகுதுன்னா, ஹால் வந்து தட் இஸ் ஹீ பிகம் அ கிங் ஆஃப் என்
Henry V. And then what happened? The play continues with the end of the next battle. Henry IV part 2 la namba next battle continue aagum. Okay friends, this is a short story of Henry IV part 1. Okay, next story la paakalam. Thank you very much.